நண்பர்களே வணக்கம். வருகின்ற 25ஆம் தேதி ஜூன் மாதம் இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு நாம் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நேயர்களை சந்தித்து நேருக்கு நேர் உரையாடலாம் என்று திட்டமிட்டிருப்பதை ஏற்கனவே அறிவித்திருந்தோம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ 190@gmail.com என்ற இமெயிலுக்கு அனுப்பி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இஸ்லாத்தை பொறுத்தவரை சூஃபியிசம் என்று எடுத்துக்கொண்டால் மிகச்சிறப்பான ஒரு இடத்தை அது பெறுகிறது. ஆனால் சூஃபியிசத்தை ஏற்காத இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அது வந்து குரானுக்கு ஒற்று வரக்கூடிய ஒரு மதப்பாங்கு கொண்டது அல்ல. அதனுடைய போக்கு என்பது வந்து குரானில் குறிப்பிட்டபடி இல்லைன்னா வந்து சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து சூஃபிசம் குறித்து ஒரு காணொலி போட்ட பொழுது அதற்கு கீழே வந்து இது வந்து இஸ்லாம் அல்ல என்றெல்லாம் கூட இஸ்லாமியர்களில் சிலர் கருத்து தெரிவித்து இருந்தார்கள். அப்படிப்பட்ட கருத்து உலகெங்குமே இருக்கின்றன. இந்த சூஃபிசம் என்பது ஒரு விதமான மிஸ்டிக்கல் பாத்திரம், உங்களுக்கு தெரியும். ஒரு ஆன்மீக அனுபவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தத்துவமாகத்தான் சூஃபிசம் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உலகளாவிய இந்த ஆன்மீகவாதிகளுடைய இறை அனுபவங்கள் என்பன வந்து ஒரு பொதுவான தன்மையை கொண்டிருப்பதை வந்து நாம் வந்து கண்டிருக்கிறோம். அந்த வகையில் சூஃபிசம் வந்து ஒரு பொதுத்தன்மையை கண்டிப்பாக கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சூஃபிசம்ன்றது வந்து இஸ்லாத்திலேயே ரொம்ப ஒரு டாலரன்ஸை வலியுறுத்தக்கூடிய ஒரு பிரிவாக நான் பார்க்குறேன். அது வந்து ஆஸ்கர் அலி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அவர் நல்ல ஒரு எழுத்தாளர். இஸ்லாம் குறித்து புதிய கண்ணோட்டங்களை முன்வைத்தவர் அஸ்கர் அலி இன்ஜினியர் தான் சொல்கிறார். இந்தியாவுக்குள்ள வந்து சூஃபிசத்தினுடைய கால் பதித்தவுடன் அதை வந்து இந்தியாவில் இருந்த பிற மதங்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை விரோதியாக காணவில்லை. ஏனென்றால் இந்தியா வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் செட்டப் இருக்கிறது. பன்மைத்துவம் கொண்ட ஒரு கலாச்சார பின்னணியை கொண்டது தான் இந்தியாவாகும். இங்கே வெவ்வேறு மதங்கள் இருந்திருக்கின்றன, ஒரே மதம் இங்கே ஆட்சி செய்யவில்லை. ஆகையால் அந்த சூஃபிசம், சூஃபி குருமார்கள் இந்தியாவிற்குள் வந்தவுடன் அவர்கள் மீது மிகுந்த அளவிற்கு அவங்க வெறுப்புணர்ச்சியெலாம் யாரும் காட்டலை. ஆனால் ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு பகுதியாகத்தான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவர் சொல்கிறார். அதே போல் வந்து சூஃபிசம் என்பதும் வந்து அன்பையும் சகோதரத்துவத்தையும் இந்த நாட்டிலே அமைதியையும் உலக முழுவதற்குமான அமைதியையும் அதற்கான இறை வழிபாட்டையும் முன்வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக, ஒரு ஆன்மீக முறையாக அது இருந்ததுனால அதை வந்து யாரும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயமா கருதலை அப்படின்னு ஆஸ்கர் அலி இன்ஜினியர் சொல்கிறார். அப்போ சூஃபிசம் இந்தியாவில் அது வந்து கடந்த ஒரு 800 ஆண்டுகளாக அது வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது, பறந்து வருகிறதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் வந்து தென் தமிழகத்தில் கூட நிறைய சூஃபி தர்காக்களை நம்ம வந்து காண முடிகிறது. நம்ம உள்ளூர்லேருந்தே வந்து உருவான நிறைய சூஃபி மார்கள் எல்லாம் நம்ம காண முடிகிறது. தற்போது திரைப்படங்களில் கூட சூஃபியினுடைய அந்த டான்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வைக்கிறாங்க. ஏஆர் ரகுமானுடைய கோஜா ஹேன்ற அந்த பாடல் வந்து மிக பாப்புலராக எல்லாராலும் வந்து கவனிக்கப்பட்டது. அதன் விளைவாக வந்து அஜ்மீர் தர்காவிற்கு சென்று வர வேண்டும் என்று யோசித்தவர்களும் எனக்கு தெரியும். இப்படியாக வந்து இந்தியாவிலே சூஃபிசம் கால்பதித்ததை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது குவாஜா மெய்னுதீன் சிஷ்டி அவர்களை குறித்து தான். குவாஜா மெய்னுதீன் சிஷ்டி என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் மிக முக்கியமான ஒரு சூஃபி குருமார் என்று நாம் சொல்லலாம். அவர் வந்து நம்ம ஊரை சேர்ந்தவர் இல்லை, அவர் ஈரானை சேர்ந்தவர். அங்கிருந்து 52வது வயதில் கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் எங்கே வராரு? அஜ்மீருக்கு வராரு. அங்கிருந்து சூஃபிசத்தை வந்து அவர் வந்து பரப்புகின்றார். பல்வேறு தரப்பு மக்கள் வந்து அவர்கிட்ட வரதை நம்ம வந்து வரலாற்றில் பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு கூட அந்த குவாஜா மொய்னுதீனுடைய அந்த தர்காவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு செல்வதை பார்க்குறோம். உருஸ் என்று சொல்வார்கள், அவருடைய அந்த நினைவு நாளை போற்றும் நாளில் வந்து ஆயிரக்கணக்கான இந்துக்களும் வந்து அங்கே வழிபாடு நடத்துகிறார்கள், அங்கே ஒன்று சேர்கிறார்கள், கவாலி பாடல்கள் பாடுகிறார்கள், ஒன்றாக உணவருந்துகிறார்கள். இப்படி வந்து ஒரு மத பேதமற்ற ஒரு அன்பினுடைய அடையாளமாக மாமுனிவராக காணப்படுவதுதான்
குவாஜா மைனுதீன் அசன் சிஸ்தி அவர்கள். இவர் ஈராக்கிலே 1138 பிறந்தவர். தன்னுடைய 97 வயதில் அவர் இந்தியாவில் அஜ்மீர் தர்காவில் மரித்து போகிறார். கிட்டத்தட்ட 97 இருக்கலாம், இல்லை 100 இருந்ததாக கூட சில தரவுகளில் பதிவு செய்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து தமிழிலே ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஒரு மேடம், அவங்க பேர் வந்து திருமதி ரமா சுப்பிரமணியன். அவங்க பேர், அவங்க ஏழைகளின் காப்பாளர், சூஃபி ஆத்ம ஞானி, ஹசரத் குவாஜா மொய்னுதீன் அசன் சிஸ்தி குரு சரித்திரம் அப்படின்னு போட்டு மதங்களை கடந்த மகான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. மிக அற்புதமாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நூலில் வந்து அவங்க வந்து அவருடைய தத்துவார்த்தமான விஷயங்களை பற்றி அதிகமாக தொடவில்லை. ஏனென்றால் அப்படி ஒன்றை முன்னிறுத்தி அவர் செயல்படவில்லை. அன்புதான் அடிப்படையான ஒரு விஷயமாக அவருக்கு இருந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து அவர் செய்த அற்புதங்கள், மக்களுக்கு செய்த சேவைகள், அவருடைய ஆன்மீக பண்பு, வரலாறு எல்லாவற்றையும் வந்து ரொம்ப அழகாக இவங்க எழுதியிருக்கிறாங்க, ரமா சுப்பிரமணியம் அவர்கள். இதை வந்து புத்தக கடைகளில் கிடைக்கிறா போல எனக்கு தெரியலை. இதை வந்து எழுதி தான் வாங்கணும் நீங்கள். அதுக்கான முகவரியை நம்ம பின்னால் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். இவர் பிறந்தது ஈஸ்ட் பெர்ஷியா, கிழக்கு பெர்ஷியாவில். 1138 சொல்கிறாங்க, சில பேர் 1136 சொல்கிறாங்க. சஜிஸ்தான் அப்படின்ற ஒரு ஒரு ஊருக்குள்ளே இவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவருடைய தந்தை கியாசுதீன் அப்படின்னு பேர். அவர் சிறு வணிகம் செய்து கொண்டிருக்கிறார். அம்மா வந்து சாயிதா பேகம். இந்த குழந்தையை இறைவனுடைய ஒரு அருளாக நினைத்து வளர்க்கிறார்கள். யார்? நம்முடைய குவாஜா மைனுதீன் அவர்களை. என்ன ஆகுதுன்னா, போக போக கிட்டத்தட்ட 16 வயது, சில பேர் 14 வயசுன்னு சொல்கிறாங்க, 16 வயதில் அவர் தந்தை மரணம் அடைந்து விடுகிறார். கொஞ்ச காலத்தில் அம்மாவும் வந்து மறைந்து விடுகிறார். ஒரு திராட்சை தோட்டம், ஒரு வீடு, இந்த மாதிரி சில நிலப்புலன்களை கொடுத்து விடுகிறார்கள் இளைஞனுக்கு. அதை விட்டு சென்ற அதில் தான் அவர் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. சிறு வயதிலேருந்தே ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்டவர் தான் நம்முடைய குவாஜா அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தோப்பில் உட்காந்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு ஞானிக்குரிய அந்த குணங்கள்லாம் தட்டுப்படுது அவர்கிட்ட. அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. அந்த வழியாக போய்கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் ஒரு குருமார் ஒருத்தர், அவர் பேர் ஷேக் இப்ராஹிம் குவாண்டசின்னு பேர். ஷேக் இப்ராஹிம் குவாண்டசி அவர் இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறார். அவரை பார்த்த உடனே ஒரு ஈர்க்கப்பட்ட நம்முடைய குவாஜா மைனுதீன் அவர்கள் வாங்க வாங்க வாங்கன்னு வரவிட்டு உட்கார வச்சு, அவருக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழங்கள் தொங்குகின்றன, அதில் ஒரு கொத்து பறிச்சு அவர்கிட்ட கொடுக்குறார். அதனால் அவர் அதை ஒன்றும் பெருசாக சாப்பிடல, ஒரு ஒன்று ரெண்டு வாயில் போட்டிருக்கார், அவ்வளோதான். அப்படி இவரை பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனாரு, இல்லை நான் சும்மா தான் இருக்கேனாரு. அவர் ஒன்றும் இவரை பெருசாக விசாரிக்கலை, ஏன்னா அந்த மாதிரி குறிப்பு எதுவும் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் நிச்சயமாக நடந்திருக்கக்கூடும். பிறகு அவர் வந்து ஒரு பிடி எள்ளை எடுக்கிறார். அவர் ஒரு ஜோல்னா பேக் வச்சுருக்கிறாரு, அந்த பேக்னு எடுத்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்பனை கொண்டவர்கள் வந்து அவர் வந்து அப்படி மந்திரம் போட்டார், கையில் எள்ளு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை, ஆனால் இந்த சம்பவம் முக்கியம். இந்த எள்ளை எடுத்து என்ன பண்ணுறாரு, வந்தவர் தன்னுடைய வாயில் போட்டுக்கிறாரு. ஷேக் இப்ராஹிம் குவாண்டசி வாயில் போட்டுக்கிட்டு அப்படி மெல்றார். மெனிட்டு கொஞ்சம் அதில் பாதி எடுத்து இவருடைய வாயை திறக்க சொல்லி அதில் போடுறார். இச்சில் தான், ஆனால் எந்தவித அருவறுப்பும் ஆகவில்லை இவருக்கு, இளைஞனுக்கு, மொய்னுதீன் அவர்களுக்கு எதுவும் தோணலை, அப்படிலாம் அசிங்கமாக தோணலை. வாயில் போடுறாரு. வாயில் போட்ட உடனே அவர் ஒரு செகண்டில் வந்து அவருக்கு வந்து பெரிய மாற்றம் நிகழ்கிறது. என்ன தெரிகிறதுன்னு கேட்குறாரு. அண்ட சராசரங்கள் எல்லாம் தெரிகின்றனன்றார், ஈரேழு உலகங்களும் தெரிகிறதுன்றார். அப்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றம் உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்திலே ஒரு ஒரு வெளியில் நின்று பார்க்குற ஒரு விஷயம், பூமியை வெளியிலிருந்து பார்க்குறார். ஒரு சில நிமிடங்கள் தான் இந்த அனுபவம் நீடிக்கிறது, மறுபடியும் நிஜ உலகிற்கு வந்து விடுகிறார். அப்போது என்ன நடக்குதுனாக்க, அவருடைய ஆன்மீக கதவுகள் திறக்கப்படுகின்றன.
ஒரு குருநாதரால் அவருக்கு ஒரு இனிஷியேஷன் நடந்திருக்கப்போ. இதற்கு பிறகு வந்து அவர் கிளம்பி போயிட்டார். வந்தவர் இவர் அப்படியே மனதுக்குள்ள இவருடைய தேடலானது வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீடு கட்டிக்கிட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறது அர்த்தம் இல்லை. பெரும்பாலும் வந்து சன்னியாசிகள் நடைபயணமாக போகத் தொடங்கி விடுவார்கள் தங்கள் தேடலுக்குரிய இன்னும் மேலும் செழிப்பான ஒரு அனுபவத்தை பெற. அதுக்காக போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு அங்கே இருக்கிற ஏழைகளை கொடுத்துட்டு எல்லாத்தையும் மூட்டையை ஒரு சின்ன ஒரு எளிமையான ஆடையோடு கிளம்பி போடுகிறார். அப்படியே போயிட்டே இருக்கார். உஸ்பெஸ்கிஸ்தான் போகிறார். நடைபயணமாக செல்லும் இவர் புகாரா என்னும் ஊருக்கு உஸ்பெஸ்கிஸ்தானில் போகிறார். அங்கே இருந்து தன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள்கிறார். ஞானத்தை என்றால் அறிவை வளர்த்துக்கொள்கிறார். எப்படி என்றால் குரான் குறித்த வெவ்வேறு தரவுகளை வந்து கற்றுக்கிறார். அங்கே நிறைய குருமார்களை தேடி பயணப்படுகிறார். தனக்கு எதாவது ஞானம் வந்துட்டு தான் நினைக்கல. அவர் வேறு உலகம் இருக்குதுன்னு காட்டப்பட்டிருக்கே தவிர இவருக்கு தன்னுடைய ஞான செழுமை குறித்து ஒரு பெரிய முழுமை பெற்றதாக நினைக்கவில்லை. அது தொடங்கி இருக்கிறது அவ்வளவுதான். இளைஞன், 16 வயசு பையன், அந்த தேடலில் அலைஞ்சு போகிறான். போன உடனே பல குருமார்களை சந்திக்கிறார். விடாமல் குரான் குறித்து தரவுகளை எல்லாம் வந்து உள்வாங்கிக் கொள்கிறார். அது ஒரு தான் ரிலிஜன், அங்கே ஒன்று தான் ரிலிஜனாக இருக்குது. அப்போது முழுக்க முழுக்க வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறது, குரான் படிக்கிறது, இப்படி இருக்கும்பொழுது இவருக்கு அங்கே பல ஞானிகளை தேடி செல்கின்ற இடத்துல வந்து இவருக்கு குருநாதர் ஒருத்தர் கிடைக்கிறார். இவர் வந்து ஈராக் போகிறார். அங்கே இந்த புறம் அங்கே போய் சில பேரை சந்திக்கிறார். அங்கே தான் அவருக்கு உஸ்மான் ஹாரினி என்ற குருநாதரானர் கிடைக்கிறார். உஸ்மான் ஹாரினி வந்து மிகச்சிறந்த ஞானம் பெற்ற பழுத்த பழம் என்று சொல்லப்படுபவர் ஆவார். அவர்கிட்ட சிஷியனாக சேர்ந்தோம். அவர் மூலமாக நமக்கு மேலும் வழிகாட்டுதல்கள் ஆன்மீக பரப்பில் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் போய் சேர்றார். பொதுவாக குருநாதர்கள்லாம் வந்து உடனடியாக வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க எதையோ, அந்த அறிவையோ ஞானத்தையோ கவனிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மாதிரி கிட்டத்தட்ட இந்த குருகுலம் பேட்டில் தான் அவர்களே அப்படியே இருந்துட்டார். அவங்க வீட்லேயே இருந்து அவரோடய இருந்து அது வீடு எப்படி இருந்துச்சு, இடம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து வேத கற்பனைகள் இருக்கின்றன. அவர் அங்கே தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவரோடய இருக்கிறார். 20 ஆண்டுகள் வந்து கூடவே இருக்கார். அவருக்கு வந்து பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய மனநிலையை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் குருநாதர். இவர் ரொம்ப ஆழமான ஒரு தேடலோடு இருக்கிறார் என்பதில் கன்வின்ஸ் ஆன ஏற்பாடு இவருக்கு மேலும் ஆன்மீக அனுபவங்களை வந்து பெறக்கூடிய விஷயங்களை உருவாக்குறார். அது மட்டும் இல்லை, அவர் பயன்படுத்தி வந்த அந்த நமாஸ் செய்கிற அந்த அந்த விழிப்பு அது அவர்கிட்ட கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சூஃபியில் சொல்கிறாங்க. அது அது வந்து அவர் தொடர்ந்து தொழுகை நடத்திய அந்த 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 மந்திர பலத்தை கொண்டது, அது இறை சக்தி கொண்டதாக சொல்கிறாங்க. ஆக அவருடைய சில இறைக்கான அந்த அந்த பூசை பொருட்களை எல்லாம் வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சு நீ வந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவாய், நீ தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இஸ்லாத்தை கொண்டு போக போகிறாய் என்று சொல்கிறார். இப்படி இருக்கும்பொழுது இவருக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தொடர்பானது இவருக்கு கிடைக்குது. நமக்கு தெரியும் ஷேக் அப்துல் காதர் ஜிலானி சூஃபியினுடைய முக்கியமான ஒரு குருமார். அவர் அவரை இவர் சந்தித்து பேசுகிறார். ரெண்டு பேருக்குள்ளே நிறைய உரையாடல் நடக்குது. அப்போ சூஃபியிசம் குறித்த அந்த அந்த அடிப்படையான சாரத்தை வந்து இவர் உள்வாங்கிக் கொள்கிறார். மிகவும் ஈர்க்கப்படுகிறார். குரான் படிக்கிறதுன்றது ஒரு புறம் இருக்குது. குரானில் வந்து நிறைய ஃபிலசாஃபிக்கல் ஐடியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்க கொண்டு போகிறதுக்கு வந்து ஹதீஸ்லாம் கொடுக்குறாங்க. அது இந்த ஞானத்திலேயே ரெண்டு விதமான ஞானிகள் இருக்கிறாங்க. பிறவிலேயே ஞானம் பெறுபவர்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி தேடி தேடி கண்டுபிடிக்கல் இருக்காங்க. ஆனால் மொயினுதீனை பொறுத்த வரைக்கும் பிறவிலேருந்தே அவருக்கு அந்த ஞானத்தினுடைய கூறுகள் வந்து புலப்பட்டு விட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அவர் என்ன பண்ணார், அங்கே சூஃபிசம் அந்த அந்த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஈர்த்து போகிறது. ஒரு ஒரு அதனுடைய அடி நாதமே என்னவென்றால் அன்புதான். இந்த உலக மக்கள் அனைவர் மீதும் சாதி மத
வேறு எந்தவித ஏற்றத்தாழ்வுகளற்ற வகையிலே அன்பு செலுத்துவது. நீ கெட்டவனா, நீ நல்லவனா, நீ பணக்காரனா, நீ உயர்ந்தவனா, நீ தாழ்ந்தவனான்ற எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்துடன் அவர்கள் மீது அன்பு செலுத்துவது என்பதுதான் அதனுடைய அடிநாதமான தத்துவமாகும். இதுதான் இவருக்கு வந்து மிக ஈர்ப்பாக இருக்கிறது. அதனால் வந்து இவர் சூஃபி மார்க்கத்திலே தன்னை ஒப்படைக்கிறார். அப்போ ஜிலானி சொல்கிறாரு, பிற்காலத்தில் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு சூஃபி குருமாராக இவர் மாறுவார். இது இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த தருணத்திலே ஒரு இரவு பொழுதில் இவருக்கு முன்னாடி மெக்கா போயிட்டு வர்றாரு, மதீனாவில் இருக்கார். மதீனாவில் இவர் இருந்த பொழுதில் தான் ஒரு இரவு பொழுதில் ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டில், அதாவது நினைவுகளெல்லாம் இல்லாத ஒரு நிலையில், புலன் கிடந்த அனுபவமாக அல்லது கனவு நிலையாக இவருக்கு வந்து நபிகள் நாயகம் அவர்கள் வந்து தோற்றமளிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ ஹிந்த் என்ற தேசத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று இஸ்லாத்தினுடைய நீ உணர்ந்து கொண்ட புரிந்து கொண்ட அடிப்படையான சாரங்களை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு போயிடுறாரு. இதுதான் அவருக்கு இடப்பட்ட கட்டளை. ஹிந்து தேசம் எங்கே இருக்கிறது, இந்துஸ்தான் எங்கே இருக்கிறது, இந்தியாவிற்கு எப்படி செல்கிறதுன்னு தெரியாது. அவர் ஹிந்துன்னு மட்டும் குறிப்பிட்டு போல, ஹிந்து தேசத்தில் அஜ்மீர் நகருக்கு நீ செல்ல வேண்டும் என்ற கட்டளையை வந்து அவருக்கு வந்து வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் நபிகள் நாயகம். அப்போது இந்தியாவுக்கு போனோம், அங்கே அஜ்மீருக்கு போகணும். இந்தியாவுக்கு எப்படி போகிறது தெரியாது அவருக்கு. ஆனால் மனம் முழுவதும் அதுவே இலக்காக மாறிப்போனது. இது மட்டும் இல்லை நண்பர்களே, நான் வந்து படித்து பார்க்குறேன், நிறைய என்ன சொல்கிறது, ஆச்சரியமான விஷயங்களை வந்து இவர் வந்து நிகழ்த்தியிருக்கிறார். அற்புதங்களை சில சமயங்களில் நிகழ்த்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து குருமார்களுக்கு ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் மதிப்பை வந்து கூட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. செய்யக்கூடாது என்று தான் வந்து சொல்கிறார்கள். எல்லா சமயங்களிலுமே ஆன்மீக பரப்பிலே நீங்கள் உயர்நிலையை அடையும் பொழுது அதை பயன்படுத்தி இந்த சித்து வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்பது தான் வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களையும் மீறி அந்த அந்த அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை வந்து தடுக்க முடியவில்லை. நம்ம இயேசுநாதரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ சில சமயங்களில் இந்த அற்புதங்கள் நிகழ்வது வந்து கூடுதலான சீடர்களை வந்து இவர் பக்கம் ஈர்க்க செய்தது என்று சொல்லலாம். ஆனால் இவர் சூஃபி இசம் என்பதற்காக வந்து தொழுகை செய்ய வேண்டாம், கடவுளை கும்பிட வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை. முழுக்க முழுக்க தொழணும், ஐந்து வேளை வந்து கமிட்டடாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும். அல்லாதான் உலகின் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் என்பதுதான் அடிப்படையான சித்தாந்தம். ஆனால் இதற்காக ஒரு மெட்டாஃபிசிக்ஸ்லாம் டெவலப் பண்ணேன், அதுக்கு ஒரு லாஜிக் டெவலப் பண்ணி எல்லாம் கிடையாது. இது கருத்து ரீதியாக உணர்வதல்ல, ஆன்ம ரீதியாக அனுபவிக்க வேண்டியது. அதற்கு வழிகாட்டுவதற்கு எனக்கு சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதுதான் இவருடைய புரிதல். அப்போ இதன் அடிப்படையில் அவர் கிளம்பும்போது கொஞ்சம் சீடர்களும் கூட வராங்க. சில பேர் 70 50 100 கொஞ்சம் சீடர்கள் இவரோட வந்திருப்பாங்க. அவருங்க வந்து பல ஊரை கடந்து வாக்கிங் மூலமாக தான் வராங்க. ஒரு நூலில் நான் படித்தேன், முதல் கட்டமாக இவர் இந்தியாவுக்கு வந்துவிட்டு திரும்பி போய்விடுகிறார், பிறகு தான் திரும்பி வருகிறான்னு சொல்கிறாங்க. இன்னொரு நூலில் அப்படியில் அவர் வந்துக்கிட்டே இருக்காரு. இவர் லாகூருக்கு கிட்டத்தட்ட 1190 வரார், வருகை புரிகிறார். லாகூரிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வராரு. டெல்லியில் கொஞ்ச காலம் இருந்துட்டு அங்கிருந்து அஜ்மீருக்கு செல்கிறார், கூடவே சிஷ்யர்கள்லாம் வராங்க. அஜ்மீரில் அப்போ பிருத்திவிராஜ் சௌஹானா, அவன் தான் ராஜா. பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து நமக்கு வரலாறில் படிச்சிருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ராஜபுத்திர வீரன். அவர் ரொம்பவும் வந்து தன் வீரத்தின் பால் பெருமை கொண்டவன். அவர் அங்கே வர்றார். அந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாலேயே ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்ன நடக்குதுனாக்க, ஒரு ஏரிக்கரை மேலே நடந்து வரும்பொழுது சிஷ்யர்களோடு வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கீழே ஒரு நிலப்பரப்பில் கொஞ்சம் பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள். அங்கே ஒரு பெண்ணுடைய அவலக் குரல் கேட்கிறது. இவர் ஞானி தான், ஞானகிருஷ்டியில் பார்க்க முடியும், பல விஷயங்களை பார்த்துருக்கிறாரு. இருந்தாலும் பக்கத்தில் நடக்கிறதுக்கு சீடரை அனுப்பி என்ன வந்து கேட்டு வர சொல்கிறார். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்து உடன்கட்டை ஏற்றுவதற்காக அங்கே வந்து அவங்கள வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞன் இளைஞனில் இறந்து போன ஒரு வயதானவர்,
அது வந்து பால்ய விவாக திருமணம் மாதிரி சின்ன குழந்தைகளையும் அந்த பெரியவருக்கு வந்து சின்ன பொண்ணை கல்யாணம் வச்சுட்டாங்க, அவர் இறந்து போயிட்டார். ஸோ அங்கே சதியானது அப்போ வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது அந்த பீரியடில். வந்து சதியான 13ஆம் நூற்றாண்டில் சதியானது வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது அந்த பரப்பில். அப்போ இவர் அங்கே உள்ளே போய் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, இது செய்ய ரொம்ப தவறு, இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து அனுமதி இவ்வளோ கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை என்ன சொல்லுது, ஐயா என்னை விட்டு சொல்லுங்கய்யா, நான் வந்து ஒரு வயசானனை பிடிச்சி கல்யாணம் வச்சுட்டாங்கன்னொடனே இவருடைய இன்டர்வென்ஷன் அவங்களுக்கு பிடிக்கல. நீயாரியாக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற, பார்த்தாலே வேறு ட்ரெஸ்ஸு வேறு ஆளினி அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய ஆத்மசக்தியினால் அவங்கள வந்து கொஞ்சம் நேரத்துக்கு செயலிழக்க வைக்கிறார் அப்படின்னு பதிவு போட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் இன்டர்வென்ஷன் பண்ணுறாரு, அந்த பொண்ணை காப்பாற்றிட்டார். அந்த பொண்ணை வந்து காப்பாற்றப்பட்டு போகிறது. அப்போ உள்ளே நுழையும் போதே ஒரு சினிமாவில் ஹீரோ நுழையும் போது ஒரு ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறார், அந்த மாதிரி காட்சிகள் வந்து இவர் பற்றி சொல்லப்படுகிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி ஞானியர்கள் வரும்பொழுது பிரச்சனைகளை வந்து அவர்கள் மிக லகுவாக எளிதாக அவர்களால் வந்து அதை வந்து சால்வ் பண்ண முடியுதுன்னு வந்து வரலாறு கூறுகின்றது. அந்த வகையில் தான் இவர் அதை சால்வ் பண்ணிட்டு போகிறார். அங்கே வந்து ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஏரிக்கரை மீது இவங்க டென்ட் அடித்து தங்கிக்கிறாரு. டென்ட் அடித்து தங்கின, இதுவும் கதையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ராஜாவுடைய அந்த வீரர்கள்லாம் இந்த இடத்த பார்த்துட்டு அவங்க வந்து ஒட்டகம் மேய்க்க வருவாங்களாம். ஒட்டகத்தை மேய்க்க வந்தவங்க பார்த்தா வெளிநாட்டில் ஒரு தங்கியிருக்கிறான்னு யார் என்ன கேட்குறாங்க சீடர்கள்ட்ட. நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து சூஃபி கருத்துக்களை கொண்டவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க. இதெல்லாம் அவங்களுக்கு புரியலை, இந்த ராஜாவுடைய இடத்துல தங்கணும்னா அனுமதி இருக்கணும், அனுமதி இல்லாமல் தங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. உடனே ராஜா கிட்டே போய் அப்படியே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளி ஊருக்காரன் ஒருத்தன் தங்கியிருக்கிறான் நம்ம ஏரியாவில் அப்படின்னு, அப்படியே அவர்களை அப்புறப்படுத்துங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு. அப்புறப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. அப்புறம் சொன்னார், அவங்க கூட சண்டை போடலை, நான் போயிடுறேங்க, இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நீங்கள் ஆனால் ஒன்று, நான் என்னை நீங்கள் அப்புறப்படுத்த முடியும், உங்களுடைய ஒட்டகங்களை நீங்கள் அப்புறப்படுத்த முடியுமா என்று பாருங்கன்னு சொன்னார். இந்த ஒட்டகங்கள்லாம் படுத்து உட்காந்துருச்சு, ராஜாவுடைய ஒட்டகங்கள் மேய்க்க மேய்ச்சலுக்காக வந்ததெல்லாம் உட்காந்துருக்கு, எதுவுமே எந்திரிக்க மாட்டேங்குது, அப்படியே கல் மாதிரி உட்காந்து என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எந்திரிக்கலை. ஆனால் இவர் தன்னுடைய சிஷியர்களை கூப்பிட்டுக்கிட்டு வேறு பகுதிக்கு போய் விடுக்கிறார். அப்படியே டென்ட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார். இவர் ராஜா சொல்லிட்டாரு, இதில் சண்டை வேண்டான்னு. ஆனால் வந்து இவருடைய சக்தியினால் வந்து அந்த ஒட்டகங்களை தான் வந்து அங்கே இறுக்கி வைக்கப்பட்டன. உடனே ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகி போச்சுருந்தாங்க, சரி ஏதாவது அவர்கிட்ட காலையில் கையில் காலில் விழுந்து ஒட்டகத்தை மீட்டுட்டு வாங்கன்றாரு. அப்புறம் போய் என்னங்களை மன்னிச்சிருங்க நினச்சிருங்கன்னு சொன்னார். சரி ஓகே, ஒட்டகங்களை ஓட்டிகிட்டு போகின்ற ஒட்டகங்கள்லாம் வந்து திரும்பி போகுதுன்ற ஒரு கதை இருக்குது. ஆக இவருடைய என்ட்ரியே வந்து எப்படி வந்தாக்க, ராஜாவுடன் முரண்படுவது என்பதும் பண்பாட்டு வழியிலே முரண்படுவது என்பதும் தான் இவருடைய என்ட்ரி கொள்ளே இருக்குது. இதனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு அரசனுடைய அதிகாரத்தை எதிர்ப்பது என்பது வந்து பொதுவாக சன்னியாசிகள் செய்வதில்லை. இஸ்லாமிய சன்னியாசிகள் கூட என்ன பண்ணுவானாக்க, நிறைய ராஜாக்களுடைய ஆதரவோடு தான் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். வரலாறே அப்படி தான் சொல்லுகிறது, மதமும் அரசியலும் ஒன்றாக சேருகின்ற கட்டம் அது. ஆனால் குவாஜா மொய்னுதீன் அவர்கள் அப்படி இல்லை. எடுத்தவனையும் எந்த ராஜாவையும் இவர் பார்க்க விரும்பலை. இவர் அந்த இடத்துக்கு அந்த இடத்த பற்றி ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னாக்க, சூஃபி ஞானிகளாக இருப்பவர்கள் அல்லது இஸ்லாத்தினுடைய உண்மையான சாரத்தை புரிந்தவர்கள் இந்த தேடுதல் இறைவனுடைய மீது தேடல் கொண்டவர்கள் வந்து அரசியல் பக்கம் போகக்கூடாது, அது வேறு உலகம். அந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து இருந்து கொண்டு இறைவனை தேட முடியாதார். இதை உணர்ந்து கொண்ட பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய ராஜாக்கள்லாம் வந்து தங்களுடைய நாட்டையெல்லாம் திறந்துட்டு சொத்தையெல்லாம் திறந்துட்டு இறைப்பணிக்காக தங்களை வந்து அர்ப்பணித்து கொண்ட ராஜாக்கள்லாம் இருக்கிற வரலாறுலாம் இருக்குது. இஸ்லாமிலே இருக்குது. அது மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க, கிங் அசோகா நடந்தது போல். இது அடிக்கடி நடந்திருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறார், முரண்படுகிறார். ஒரு ரொம்ப சாஃப்டான முறையில் முரண்படுகிறார். இருந்தாலும் அரசருக்கு வந்து இது ஒரு ஒரு இஸ்லாமியர். அப்போ வந்து மொகல்ஸினுடைய என்ட்ரி வந்து இந்தியாவுக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கங்கே போர் நடக்குது. பிற்காலத்தில் முகமது கோரி வருகிறார், அவரோட வந்து சண்டை போடுறார் பிருத்திவிராஜ். ஒரு முறை ஜெயிக்கிறார், ஒரு முறை தோற்று போயிடார். கோரி வந்து இவரை கைப்பற்றியவுடன், அதாவது கோரி கைப்பற்றுவதற்கு முன்னால் ஒரு கதை சொல்கிறார்கள்,
பிருத்திவிராஜருடைய தாயாருக்கு வந்து நல்ல பக்தி உள்ள ஒரு பெண்மணி. அவங்களுக்கு கனவுல வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு சன்னியாசியுடன் பையன் முரம்படுற மாதிரியும், பின்னால் வந்து ஒரு இஸ்லாமிய அரசரிடம் தோற்று போவது போலவும் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அது அட்வைஸாக சொல்கிறாங்க. அந்த அட்வைஸெல்லாம் பொதுவாக விதியின் பால் பட்டவர்கள் வந்து கவனிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அதில் என்ன ஆகுது, ராஜா வந்து முரண்பட்டு இவரோட மோதி பல்வேறு மோதல்களை உண்டாக்கி கடைசியில் வந்து ராஜ்யத்தையும் இழந்து விடுகிறார் முகமது கோரியிடம். ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட வந்து அவர் வந்து பணிந்து தான் போகிறார். இவர் பெரிய மகா ஞானி என்று புரிந்து கொண்டு, ஆக இப்படி சில சம்பவங்கள் நடந்த ஒரு பாடு அஜ்மீரில் வந்து கோரியை வந்து ரொம்ப கேட்கணுமா ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து செட்டில் ஆகிடுறாங்க. அங்கே தான் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கிருந்து நகரவே இல்லை. இவர் அங்கிருந்து தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுதல், அங்கிருந்து வந்து மக்களுக்கான உரை நிகழ்த்துதல், அப்புறம் வந்து தங்களை நாடி வருபவர்களுக்கு உணவளித்தல், இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து செய்ய தொடங்கினார். அங்கே தான் வந்து கோஜா மைனுதுனுடைய தர்காவானது கட்டப்பட்டது பிற்காலத்தில். அந்த இடம்தான் வந்து முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டது. அவர் அந்த ஊருக்கு வந்தவுடனே நிறைய மக்கள், நான் தான் முதலியே சொன்னேன், அந்த அங்கிருந்த இந்து மக்களுக்கு கூட எப்படின்னாக்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் போதும், வியாதிகள் இருந்தால் போதும், சிக்கல்கள் வந்து விட்டால் ஏதாவது ஒரு சாமியார் போய் பார்க்கின்ற உணர்வு கொண்டவர்கள் தாங்க. அவங்க இவருடைய பெருமைகளை அறிந்து விட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு இவர் உதவி செய்கிறார். குறிப்பாக சொல்லணுனாக்கா ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்துக்கு வரி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாரு, அரசருடைய ஆட்கள் வந்து இவரை துன்புறுத்துகிறாங்க, டெல்லியில் இருக்கிற ராஜா நினைக்கிறேன், இவர் அந்த விவசாயி நேராக கொண்டுக்கிட்டு தர்பாருக்கே போயிடுறாரு. அப்போ அந்த ராஜா எழுந்து படபயிற்சி போகிறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகா குரு நீங்கள், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, சொல்லி அமிச்சா போதுமேறாரு. அப்படி இல்லை, அந்த விவசாயின் வலி வந்து என்னை உடனடியாக கிளம்பி வரும்படி சொல்லியது அப்படின்றாரு. ஸோ உதவி என்று கேட்பவர்கள்லாம் ஏதாவது வகையில் உதவி செய்வது, வழிகாட்டுவது. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை முக்கியமாக நம்ம பார்க்கணும். அவர் வந்து இஸ்லாத்தை வந்து வலுக்கட்டாயமாக அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்ற கொள்கையை எங்கேயுமே முன்வைக்கலை. பொதுவாகவே வந்து ஞானிகளாக இருப்பவர்கள் வந்து மதத்தை பரப்புவது என்பது அல்லது அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, சொத்து சேர்க்கணுன்றது, இதையெல்லாம் வந்து உண்மையான ஞானிகள் வந்து செய்ய விரும்புவதே இல்லை. இவை அனைத்தும் அவர்களுக்கு அர்த்தமற்றவை, இறை உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமாக அவங்க அதை பார்க்குறாங்க. அதுதான் வந்து கடைபிடிக்கிறார் இவர். இவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து கவனிக்கிறார், இங்கே இந்த பரப்பில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய இந்த பண்பாட்டை வந்து நாம் முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சதி மாதிரி விஷயங்களை வந்து அநீதியான விஷயத்தினால் எதிர்க்கிறார். பட் வாழ்க்கை முறையில் விஷயங்களை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து எப்படி சாமியை கும்பிடணும், எப்படி கமிட்டடாக கடவுள்கிட்ட இருக்கணும், அதன் மூலமாக இறை அருளை எப்படி பெறுவது என்பது மட்டும் சொல்லுவோம். ஒருத்தர் ஒருத்தர் எப்படி வந்து வெறுக்காமல் இருக்கிறது, எப்படி மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியில் எப்படி இணைந்து நடந்துவது, இதெல்லாம் தான் சூஃபிசத்தினுடைய கிரேட் கான்ட்ரிபியூஷன். இஸ்லாத்தை வந்து அரசர்கள் மட்டும் கொண்டு வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அரசர்கள் மூலமாக வந்து அங்கங்கே நிறைய பேர் மதம் மாறி இருக்கலாம். ஆனால் மக்கள் இன்றளவும் வந்து மதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இம்மாதிரியான மகத்தான ஞானிகளைத்தான் அவர்கள் இன்னும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அரசர்களுடைய இதுக்கெல்லாம் எவனும் போகிறதில்லை, அதெல்லாம் எவனும் மனசில் கூட நினச்சி பார்க்குறதில்லை. பல்வேறு அரசர்கள், அது இந்து அரசராக இருக்கட்டும், முஸ்லீம் அரசராக இருக்கட்டும், அவங்கள யாரும் மக்கள் கொண்டாடுறதில்லை. அது வரலாற்று குறிப்பாக இருப்பார்கள். இன்றைக்கி அரசியல் காரணம் கருதி வந்தால் சிலை வைக்கலாம்னு சொல்லலாம், பாண்டியனுக்கு வையி சிறந்த வகின்னு சொல்லலாம். தவிர மக்கள் வந்து அப்படிலாம் இல்லை. மக்கள் ஆனால் 1000 வருடத்துக்கு முன்னால் இறந்து போன ஒரு சன்னியாசியை, ஒரு ஞானியை, ஒரு குருமாரை வந்து இன்றைக்கி வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இறந்த நாளில் அவ்வளோ கூட்டம் வருது, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அது மாதிரி வந்து இவர்கள் அப்படி இவருடைய இந்த நற்பண்புகளால் மட்டுமல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டினால் மக்களுக்கு வந்து நன்மை செய்து வருகிறார்கள். அப்படி இவருடைய இவர்கிட்ட போனதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நோய் தீர்ப்பது என்பதும், கவலைகள் மறப்பது என்பதும், வாழ்க்கையின் சிக்கல்களை வந்து தீர்ப்பது என்பதும் வந்து ஒரு சட்டில் ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய சக்தி என்று கூட கருதப்படுகிறது. எதுக்கு சாமியார் பின்னால் மக்கள் போகிறாங்கன்னாக்கா மக்களுக்கு யார் சரியான சாமியார் இல்லை சன்னியாசி என்று தெரிவதில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இம்மாதிரியான மகத்தான குருமார்களுடைய ப்ரசன்ஸே வந்து அந்த பகுதி முழுவதும் வந்து சில நன்மைகளை பாய்க்க வைத்து கொண்டிருக்கும் என்பது தான் வந்து வரலாறு குறிப்பிடுகிறது. அந்த வகையில் வந்து மொய்னுதீன் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவர் நான் சொன்ன இல்லைங்களா பண்பாட்டில் முரண்படுவதில்லைன்னு, ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறார். வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், இஸ்லாத்தில் அது மிக முக்கியமான ஒரு விஷயம். சாப்பாடு போடுறது வந்து
உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை வந்து தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான வழியாக இருக்கின்றது. அதனால் இவர் வந்து எப்படின்னா, பாவத்துக்காகலாம் இல்லை, வரவன் சாப்பாடு போட்டாலும், அப்படி சாப்பாடு போடும்போது லங்கர்னுவாங்க, மிகப்பெரிய ஒரு சமையலறையை உருவாக்கி, இன்றைக்கி கூட அது மிகப்பெரிய அண்டால் நீ நம்ப மாட்டீங்க, ஏணி வச்சு இறங்கி கலக்கி கொண்டு வராங்க சாப்பாடை. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களில் வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து அசைவ உணவு என்பது வந்து பிரியாணியெல்லாம் ரொம்ப பாப்புலராக சொல்கிறாங்க. அசைவ உணவு வந்து அந்த வாழ்க்கை முறையில் வந்து பகுதியாக இருப்பது. இவர் என்ன சொல்லிட்டாரு, க்வாஜா மொய்னுதீன் அவர்கள், நீங்கள் வந்து அசைவெல்லாம் தவிக்கூடாதுங்க. இங்கே வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் வராங்க, சைவம் சம்மந்தப்பட்ட மக்களும் வராங்க. அதனால் சைவ சாப்பாடு தான் நம்ம செய்யணுன்ட்டார். இன்றைய வரைக்கும் வந்து அங்கே சைவம் தான் வந்து சமைத்து கொண்டிருக்கிறார்கள். வருபவர்களுக்கெல்லாம் வந்து இல்லை இல்லாமல் உணவு அளிக்கப்படுகிறது. இது முக்கியமான ரிலீஜியஸ் சென்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த சாப்பாடு போடுறது வந்து இப்போது ஒரு தவிர்க்க இயலாத ஒரு விஷயமாக மாறி வருவதை நான் பார்க்குறோம். இது நான் சொல்கிற 1000 இயர்ஸாக நடக்குது, ஆயிப்போச்சு, 13th century ஒரு 700-800 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லலாம். அங்கே சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு தான் கொடுக்கணுன்ற சொன்னது மட்டுமல்ல, இந்த சிஷியர்களாக இருப்பவர்கள் அல்லது சன்னியாசிகளாக இருப்பவர்கள் காவி உடை தான் தரிக்க வேண்டும் சொல்கிறார் அவர். அதுவும் கூட இந்து கலாச்சாரத்தினுடைய ஒரு குறியீடான விஷயமாகும். இப்படி கேத்தலிக் பீப்புள் வந்து பல்வேறு இந்து மதத்தினுடைய அம்சங்களை எடுத்துக்கொண்டார்களோ அந்த மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ரிஜிடிட்டியே கிடையாது. இந்த மன்னரை போய் சந்திப்பது என்பது, மன்னரை வந்து மானியம் வாங்குவது அப்படிலாம் எதுவும் அவர் வந்து வச்சுக்கவே இல்லை, அந்த பக்கமே போகக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் பக்கமும் அரசாங்கத்தின் பக்கமும் வந்து சன்னியாசிகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சர்வ் பண்ண வந்திருக்கீங்க, இறைவனை காண வேண்டும் என்றால் அது வந்து மக்களுக்கான சேவையில் தான் இறைவனை காண முடியும். ஒரே வழி அதான், இதுதான் அவருடைய பாதை. நீங்கள் தியானம் பண்ணுங்கள், ஆன்மா பிரம்மத்தோடு சேர்க்குறீங்க, அதெல்லாம் அவர் வலியுறுத்தலை. சக மனிதனுக்கு உங்களால் இயன்ற எல்லா உதவியும் செய்யுங்கள். உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது, 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் முழுமையாக உங்களை மக்களுக்காக ஒப்படையுங்கள். அங்கே தான் இறைவன் இருக்கிறான். ஏழையின் சிரிப்பில் இறைவன் சும்மா சொல்லிகிட்டு இருக்கணுமா? அப்போது இறைவன் என்பவன் வந்து உன்னுடைய மிக நெருக்கமாக நம்ம கூடவே இருக்கிறான்றாரு. அப்படியே இந்த நரம்புகளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணவே மாட்டேங்க. அப்போ இந்த மாதிரி போதனைகள் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அன்புகள் அந்த சகோதரத்துவத்தை வந்து உருவாக்கி இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். இவருடைய போதனைகளில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இவர் எப்போது பேச தொடங்கினாலும் இயற்கையை வழிபட்டு விட்டு தான் வந்து பேச தொடங்குவார். தொழுகைகளை வந்து தள்ளி போடுறதெல்லாம் கிடையாது, தொழுகை வந்து டோட்டல் கமிட்மெண்ட்டோட செய்யறது. அது இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் நேரமாகும். அதாவது முழுக்க முழுக்க அந்த இறை நம்பிக்கையோடு இருக்கிறது. சில சமயங்களில் இவரை தாக்குதல் செய்ய வேண்டும் என்று எதிரிகள் வந்தபோது கூட இவர் முழுக்க முழுக்க அந்த நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் இருப்பார். நம்ம நிறைய திரைப்படங்களை கூட பார்த்துருப்போம், அந்த நமாஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துப்பாங்க. அந்த 5 வேளை தொழுகை என்பதை வந்து அடிப்படையாக சொல்லுவதால் தான் இவர் இஸ்லாமியராக காணப்படுகிறார். ஆனால் இவர் சொல்கிறது ஒருபுறம் அம்மாதிரியான விஷயங்களை வலியுறுத்தினாலும் முக்கியமாக இவர் பொதுவாக எல்லாரிடம் முன்வைப்பது வந்து தத்துவம் என்னவென்றால் அன்பு என்ற தத்துவம் தான். 3 விஷயத்தை உதாரணமாக சொல்கிறார். நதி, சூரியன், பூமி. உங்களுடைய கருணையை நதியை போல அப்படியே பிரவாகமாக கொட்டுங்க மக்கள் மீது. சூரியன் எல்லா இடத்துலையும் ஒளி பாய்ச்சுவது போல உங்கள் அன்பை பாய்த்து பாய்ச்சுங்கன்றார். பொறுமைக்கு பூமி, பொறுமையாக இருங்கள், ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருங்கன்றது தான். இந்த 3 முக்கியமான இயற்கையினுடைய அந்த அம்சங்களை வைத்து வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தியிருக்கிறார். இவர்கிட்ட அவர் கேட்குறாரு, இறைவனே நம்மை நாடி வருவார், உண்மையான பக்தி இருந்தாலும் சொல்கிறீங்கள, நாங்கள்லாம் நினைக்கிறோம் இறைவனுக்கிட்ட நம்ம போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் இறைவன் நம்மக்கிட்ட வருவார்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படின்றாரு. அது உண்மைதான்,
இறைவனது உண்மையான ஒரு தேடலோடு உண்மையாகவே தன்னை வந்து இறைவனை காணணும்னு ஆசைப்படுறவங்கிட்ட வந்து அவரே வந்துடுவார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறார். நான் வந்து காபாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்து உருகி கொண்டிருந்த நேரம் போக முடியல. அப்போது என்னுடைய உணர்வு நிலையில் இறைவனே காபா தோட்டத்தில் வந்து எனக்கு வந்து காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்கிறார். பல நிலைகளில் இந்த மாதிரி இறைவன் என்னுடன் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார். நான் அதை உணர முடியும் என்றால் நீங்களும் அதை உணர முடியும். அதற்கு அவர் காட்டுகின்ற வழிதான் இந்த அன்பு மார்க்கம். பொறுமையாக இருங்க அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னாக்க, கான்ஃப்ளிக்ட் இந்த சொசைட்டி வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிற விஷயம் அது. இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்து நிறைய போராட்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இவர் எந்த சந்தர்ப்பத்திலையுமே போய் வந்து ராஜா கிட்ட போய் உதவி கேட்டதில்லை. அந்த பக்கமே அரண்மனை பக்கமே இன்விடேஷன் வந்தால் கூட போகிறதில்லை. மக்களாக கொண்டு வந்து கொடுக்குற பொருட்களைத்தான் வந்து பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப அந்த தையல் போட்ட ஆடை, ரெண்டு ஆடைக்கு மேலே அவர்கிட்ட இல்லையா. இன்னொரு அதிசயமான விஷயம் என்றால் உணவு குறித்து அதிக அக்கறை எதுவுமே காட்ட மாட்டார். 15 நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாராம். சில சமயங்களில் 2 ரொட்டி துண்டுகளை தண்ணியில் நினச்சி சாப்பிடுவாராம். அதுதாங்க அந்த அந்த சன்னியாசிகளுடைய எளிமையான வாழ்க்கை என்பது வந்து அவங்களுக்கு இந்த உலகம் வந்து ஒரு மாய தோற்றம் கொண்ட உலகம். அவங்க வேறு உலகத்தை வந்து தங்களுக்குள் வந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ரொம்ப எளிமையாக ஆரவாரம் இல்லாமல் மிக யதார்த்தமான மனிதனாக வாழ்வது என்பதும், பிறருக்கு வந்து நாம் வந்து அப்போ இறைவனை போய் அடையணுனாக்க நீ வந்து சர்வீஸ் பண்ணணும். கடவுளை அடைகின்ற ஒரே வழி வந்து மனித குலத்துக்கு செய்யும் கண்ணலமற்ற சேவையினால்தான் அப்படின்னு சொல்கிறார். போன காணொளியில் நீ உன்னை நீ உணரும் பொழுது இறைவனை தெரிந்து கொள்வாய்ன்னு சொன்னான். அது உள்ளுக்குள்ள பயணம். இது வெளியில் நம்மளை வந்து இழக்கிறது. இறைவனிடம் நம்ம இழப்பதல்ல, மனித குலத்திடம் இழப்பது. ஏற்றத்தாழ்வு பார்க்காம, ஜாதி பார்க்காம. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இருக்க முடியுமானே தெரிய இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி இருப்பவர்களுக்கு இறைவன் உடனடியாக கைப்பற்றி கொள்கிறான் என்பதுதான் இவருடைய கருத்தியல். கோஜா மைனுதீன் அவர்கள் தொழுகை நடத்தும் போதெல்லாம் ரொம்பவும் அது ஈடுபாடோடு செய்வார்னு சொல்லியிருக்கோம். அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து தொழுகை அந்த பகுதியில் நடத்துவாங்க. அவர் சொல்லுவார், தொழுகைக்காக நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள், கை கால்லாம் கழுவிட்டு வருவாங்க. உடலில் சுத்தம் இருந்தால் போதாது, மனதிலே சுத்தம் வேண்டும். உள்ளத்திலே தூய்மை தான் அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமானதுன்னு சொல்லுவார். அடிக்கடி வந்து இந்த உள்ள தூய்மை, அன்பு, பிறருக்காக தியாகம் செய்தல், இந்த விஷயங்களை வந்து அவர் வந்து வற்புறுத்து கொண்டே வந்திருக்கிறார். ஓரளவிற்கு அது வந்து அந்த அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை வழங்கி இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இசை. சூஃபியில் வந்து இசையும் இருக்குது, நடனமும் இருக்குது. சூஃபி நடனம் நம்ம பார்த்துருக்கோம். சூஃபி இசை தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கவாலி இசை. இந்த கவாலி இசை வந்து பாரசீகத்திலேருந்து வந்திருக்கலாம், ஈரான் ஈராக்கிலேருந்து வந்திருக்கலாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அது இஸ்லாமிய இசை வடிவம் தான் அது. இந்த கவாலி இசை வந்து இசைப்பது என்பது வந்து குரானில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று தான் வந்து சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முகமது நபி அவர்கள் காலத்திலே இசையை வந்து ஒரு கேளிக்கையாக கொண்டு அடிமைகளை எல்லாம் இஷ்டத்துக்கு ஆட வச்சு நம்ம சினிமாவில் பார்க்குறோம். குத்துப்பாட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுன்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதாவது பணக்காரங்க வந்து ஏழைங்களை ஆட விட்டு ரசிக்கிறது. அம்மாதிரியான நடனங்கள் என்பது கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தும் வகையிலும், இது குறித்து அல்லாஹ்வினுடைய கட்டளை இருப்பதாகவும் நபிகள் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் மறுக்கப்பட்டது.
ஆனால் சூஃபியை பொறுத்தவரை குறிப்பாக வந்து இந்த கவாலி இசை என்பது அனுமதிக்கப்பட்டது. இசையை எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அது இறைவன் குறித்து பாடக்கூடிய பாடலாக இருக்க வேண்டும். கவாலி இசை தொடங்குவதற்கு முன்னாலே வந்து முதல்ல இறைவணக்கம் தான், எல்லாமல்ல அந்த இறைவனை வணங்கி விட்டு தான் வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே போகணும். அது மட்டுமல்ல அந்த கவாலி பாடல்கள் பாடப்பாட பிறரை வந்து புலங்காகிதம் அடைய செய்வது என்பது இறை நோக்கத்தில் இருக்க வேண்டும். ஒரு 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 ஃபீலிங் ஆஃப் த டிவினிட்டியை வந்து ஃபீல் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு இசையாகத்தான் அது அமைய வேண்டும் என்று சூஃபிகள் வந்து சொல்லுகிறார்கள். இவரும் அப்படித்தான், க்வாஜா அவர்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும் இசை, இந்த இந்த கவாலி இசை. அதில் வந்து ஒரு உச்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் எங்கேயோ நம்மளை ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அதை எப்படி செய்வாங்கன்னா கலெக்டிவாக எல்லோரும் உட்காந்துக்கு தான் செய்வாங்க. அந்த அஜ்மீரில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த பள்ளிவாசலில் வந்து அங்கே ஒரு ஹால் இருக்குது, இதுக்காக தர்பார் கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த தர்பார்லாம் உட்காந்துக்கிட்டு வியாழக்கிழமை இந்த பக்தி பாடல்களை வந்து பாடுவார்கள். அதற்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன, வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. ஆக அந்த ஒரு விதிமுறைகளோடு தான் அந்த இசை நிகழ்வானது நடைபெறும். இறைவனை தவிர்த்து வேறு யாரையும் புகழ்ந்து பாடுவது என்பதோ அல்லது மகிழ்விக்க செய்வது என்பதோ வந்து இதில் ஏற்புடையதாக அவர்கள் கருதவில்லை. இந்த இசையை பற்றி பேசும்பொழுது இந்துஸ்தானி இசையும் கிட்டத்தட்ட இப்படித்தான், கர்நாடக சங்கீத இசையும் அப்படித்தான் வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்கும். முதல்ல வந்து இறை வணக்கம் சொல்லிட்டு தான் தொடங்குவாங்க. அந்த பாடகர்கள் வந்து மிக எளிமையாக தங்களை வந்து அந்த இசைக்கான இசை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு தான் வந்து இசையை தொடங்குவாங்க. அந்த இசையுடைய நோக்கம் என்பது எல்லாரையுமே ஒரு புனிதமான ஒரு மனோபாவத்திற்கு, ஒரு இறை உணர்வு கொண்ட மனோபாவத்திற்கு வந்து அவங்கள வந்து இட்டு செல்கின்ற ஒரு பணியை வந்து கடவுளின் அருளோடு தாங்கள் செய்வதாக அவர்கள் கருதுவார்கள். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இசை என்பது வந்து அதுவும் பக்தி மூமெண்ட் நடக்கிற ஒரு பீரியட், அது பக்தி இயக்கங்கள் வந்து பாடல்களால் தான் வந்து மக்களை வசீகரிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து இவர் தன்னுடைய சூஃபி தத்துவங்களை வந்து மக்கள்கிட்ட போதனை செய்து கொண்டிருக்கிறார். இவர் போய் உட்காந்து பண்ணல விட்டு வராங்க எல்லாரும். ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் பிரார்த்தனை செய்கின்ற வேளையில் என்ன வேண்டுகோள் வைத்தாலும் வந்து நடைபெறுகிறது. ஒரு முறை இவர் வந்து சிஷ்யரிடம் சொன்னார், நான் என்னுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டதாக என்னிடம் கூறினார். இறைவனே இவர்கிட்ட வந்து வார்த்தையை சொல்கிறார், உன்னுடைய தொழுகையை நாம் ஏற்றுக்கொண்டோம், உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். வரம் தான், உனக்கு என்ன வரம் வேண்டும்ன்றார். எனக்கு என்ன கடவுளை வேணும். மிக யதார்த்தமான ஒரு சூஃபி இவர். ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறது, என்னை நம்பி என்னிடம் வருகின்ற பலர் இருக்கிறார்கள், அவங்களையும் என்னுடைய சீடர்களையும் உன்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு இடம் கொடுங்கன்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பாவம் செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அன்னைக்கு இவங்களெல்லாம் வந்து பாவம் செய்தவர்கள் என்று தண்டித்து விடக்கூடாது, எல்லா பாவங்களும் என்னிடம் வருபவர்களுக்கு நீங்க வேண்டும். எவ்வளோ பெரிய வேண்டுகோள் பார்த்தீங்களா, தன்னலமற்ற வேண்டுகோள், எல்லோருக்குமான வேண்டுகோள். ராமானுஜர் அண்ட் திருக்கோஷ்டியூருடைய கோபுரத்தில் என்று சொன்னார் அல்லவா, எல்லோரும் ஓய்வு பெற வேண்டும் என்று. எல்லாம் கிட்டத்தட்ட உலக அளவில் அந்த ஞானியர்கள் எல்லாம் வந்து மனிதர்கள் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து முன்வைக்கலை. ஏன் வைக்கலைனாக்க, இறை பக்தி இறைவனிடம் போயிட்டீங்கனாக்க இறைவன் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. மனிதன் உருவாக்கி கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து மனிதர்களே மோதினால் இன்னொரு அது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க. அது இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற நம்பிக்கையில் தான் வந்து இதை முன்வைக்கிறாங்க. ஆக இந்தியாவில் இசை பரப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ்லாம் வந்து கடத்தப்படுவதை அறிந்து கொண்டிருக்கக்கூடும் இவர். அதன் விளைவாக கூட இசைக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்திலே நாம் கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு புரிதல் சாத்தியமாக இருக்கக்கூடும். அப்போ அங்கே நம்முடைய கவாலி இறக்குறாங்க.
அதில் கலண்டர்னு ஒருத்தர் இருக்கார், நவாப் கலண்டர். அவர் நம்ம இந்தியில் பாட்டு கேட்டுவோம், மஸ்து கலந்தர் மஸ்து கலந்தர் கலந்தர். அவர் வந்து சூஃபியில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் இசையில். இவருக்கு பின்னால் இசை வடிவமாக இறைவனை வணங்கக்கூடிய வழிபாடுகளை வந்து கொடுத்த சீடர்கள்லாம் நிறைய ஒரு பட்டியலே இருக்கிறது. நிறைய பேர் அவருக்கு பின்னால் வந்து அதை ஒரு ஒரு வடிவமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இசை என்பது இறைவனின் வடிவமாக இருக்குமானால் அதை நாம் கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நிலைப்பாடு. இதுக்கிடையில் ஒரு சில தகவல் இருக்குது. முகல் சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது, நிறைய ராஜாக்கள் வந்துட்டு போகிறாங்க. இவருடைய இறப்புக்கு பின்னால் இவருக்கு அங்கு தான் வந்து சமாதி கட்டப்படுகிறது. நம்முடைய ராஜா ஔரங்கசீப் அவர்கள் அங்கே போனார். ஔரங்கசீப் பற்றி நமக்கு தெரியும், ரொம்ப 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 கமிட்டடு முஸ்லீம். அவர் வந்து அந்தி நேரம் தொழுக மட்டும் இல்லை, குரான் தான் அவருடைய வேதம். மிக எளிமையான வாழ்க்கையை நடந்தவர் அவர். கொஞ்சம் கூட பிசகு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் அவர். ரொம்ப ஆச்சாரமான ஒரு முஸ்லீம் அவர். அவர் நேராக வந்தார். அப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அஜ்மீரில் இருக்குது, தர்கா இருக்குது, அங்கே நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, இந்துக்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க, இதெல்லாம் அவருக்கு உடன்பாடே இல்லை. குரானில் இதுக்கு இடமே இல்லை. இறைவனோட ஒருத்தன் கை குலுக்கிறேன்னு சொல்கிறது வந்து அவருக்கு உடன்பாடே இல்லை. இறைவனுடைய பகுதியாக மாறுகிறோம் என்று சூஃபிசம் சொல்லிக்கிறது. இதெல்லாம் வந்து மாறுபடுகிறார்கள். அப்போ அந்த கோயிலை இடிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அங்கே இருக்கலாம் ரொம்ப வேண்டுகோள் விடுக்கிறாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரில ஒரு பெரிய மகான், அந்த பாவத்தை செய்யாதன்னு. சரி, ஆன் ஒன் கண்டிஷன் நான் அக்ரி பண்ணுறேன், நான் உள்ளே போகிறேன், அவர் ஏதாவது வகையில் எனக்கு ஒரு சமிக்ஞை காட்டட்டும், நான் வந்து ஒத்துக்கிறேன். உள்ளே போன உடனே இவர் வந்து வணங்குகிறார் அந்த சமாதியை. அங்கிருந்து குரல் ஒலிக்கிறது, ஔரங்கசீப் எப்படி இருக்கிறாய். இதே கொஞ்சம் ஒரு சினிமேட்டிக்காக இருக்கலாம். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்க, குரல் ஒலித்ததோ இல்லையோ அவருடைய உள் மனதிற்குள்ள அந்த உணர்வானது ஏற்பட்டிருக்கக்கூடும். அந்த ஒரு கம்யூனிகேஷனை வந்து என்ன சொல்கிறது, சட்டில் லெவலில், சூக்ஷ்ம லெவலில் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. இப்போது அதனால் வந்து விழுந்து வணங்கிட்டு திரும்பியதார் அவர். அப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சூக்ஷ்ம அளவில் வந்து அவரால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுதுன்றதான் வந்து இந்த பதிவு காட்டுகின்றது. ஹஸ்ரத் க்வாஜா மொய்னுதீன் அவர்கள் ஒரு 9 கொள்கைகளை தனது சீடர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பட்டியலடிக்கிறார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அப்போ ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க, இவர் மீது மக்கள் ஏராளமாக நம்பிக்கை கொண்டு இந்துக்கள் உட்பட லட்சக்கணக்கில் போகிறத பார்த்து அவங்க வந்து இது எப்படியாவது பிரிவினை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இவர் வந்து மக்களையெல்லாம் மத மாற்றம் செய்யாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய தகவல்லாம் போடுறாங்க. ஆனால் அப்படிலாம் செய்யலை அவர். அதனால் வந்து அவர் தன்னுடைய நடவடிக்கைகளாலும் அன்பினாலும் அதை முறியடிக்கிறான்றது தான் தகவல். அந்த 9 கொள்கைகள் வந்து மிக யதார்த்தமாக சீடர்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய கொள்கைகளாக இருந்தன. அவைகளை நாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம். முதல் கொள்கை என்னவென்றால், குருக்கிட்ட பணியோடு இருக்கணும், அவர் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணும். குருன்னு சொன்னாக்க யாருன்றது ஒரு க்வெஸ்சன் இருக்கு. யார் உண்மையிலேயே வந்து அந்த இறை அனுபவத்தை பெற்று அந்த ஞான கொழுந்தாக இருக்கிறாரோ அவர்கிட்ட தான் போய் கற்றுக்கணும். குருவை கண்டுபிடிக்கிட்டே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அப்போ குருக்கிட்ட வந்து நீங்கள் பணிவாக இருப்பது என்பது வந்து மிக முக்கியமான முதல் அம்சமாக முன்வைக்கிறேன். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால், பொருள் சார்ந்த இந்த உலகின் மீது பற்றுதல் கூடாது. அதிகமாக பொருள் மீது அக்கறையும் பற்றுதலும் இருக்கவே கூடாது அவங்களுக்கு. இது அடுத்ததாக வைக்கிற முக்கியமான குறிக்கோள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா கிட்டே போகிறது, அரசாங்கத்தில் போய் வந்து கையேந்தி நிற்பது, இல்லை சலுகைகள் கேட்பது, அதெல்லாம் தங்களுக்கு ஒரு மரியாதையை எதிர்பார்த்து போவது, அங்கே போகவே கூடாது. அரச மண்டபத்தின் பக்கம் வந்து போகவே கூடாது. அந்த மாதிரியான ஆசைகளை வந்து துளி கூட அறவே ஒழிச்சிடணும், வச்சுக்கக்கூடாது. அது அடுத்தது, இசையின் மூலமாக இறைவனை நீங்கள் வந்து வழிபடுவீர்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, சூஃபி இசை முழுக்க முழுக்க அது இறை வடிவத்தில் தான் வந்து இசையை வந்து நீங்கள் வந்து கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறார்.
அடுத்ததாக பார்த்தோம் என்றால், சூஃபி சாதுக்கள் உணவுக்காகவும் இதர பொருட்களுக்காகவும் யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்கக்கூடாது. வீடு வீடாக போய் யாசகம் கேட்பாங்களே, அது கொடுக்கக்கூடாது. தானாக வரும், பட்டினி கடந்து கடக்கணும். இறைவன் உனக்கு வந்து அருள் புரிவான். அந்த நம்பிக்கையோடு வந்து நீ வந்து அந்த தொழுகையை நடத்திக்கிட்டு இறைவன் மீது மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சூஃபி சாதுக்கள் இந்த மேஜிக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கிடைச்ச ஆற்றலை வைத்து வந்து சமூகத்துக்கு நன்மை தான் செய்ய வேண்டும். தங்களை உயர்த்தி கொள்வதற்கான விளம்பரமாக இருக்கக்கூடாது. இது நம்ம இன்றைக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சூஃபி சாதுக்கள் இரண்டு வகையான சேவைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும். தமது அடிப்படை தேவைக்கு மிகுந்த உணவை அல்லது செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்துடணும். ரெண்டாவது டீச்சிங்ஸ், அந்த உபதேசங்கள், வழிகாட்டுதல்கள், இதன் மூலமாக வந்து உள்ளங்களை வந்து தூய்மையாக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும். அதெல்லாத்துக்கும் மேலே இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தினரிடம் சகிப்புத்தன்மை காட்ட வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நல் போதனைகளை சொல்லலாம், அவர்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று பார்க்கக்கூடாது. அப்படின்னு ரொம்ப இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 வழிகாட்டுதலை வந்து கொடுத்துருக்கிறார். அது தேவையில்லாத முரண்பாடை உண்டாக்குன்றதை அவர் புரிந்து வைத்திருந்திருக்கிறார். தினசரி கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இஸ்லாமில் வந்து சொல்லுவாங்க. அதை இவரும் கூட சொல்கிறார், எளிமையாக வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும், மனதிலே இறையை நிறுத்தி இருக்க வேண்டும். அந்த வழிபாட்டு முறைகளில் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது, தொடர்ந்து செய்யணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100% சன்னியாசியாக தன்னுடைய சீடர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது வந்து வேறு உலகத்தில் உள்ள மகத்தான சக்தி நம்மை அந்த ராஜ்யத்தில் இடம்பெற செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சி இல்லையா, அதுக்காக இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறார். ரொம்ப ஃபிலசாஃபிக்கலான டிஸ்கஷன்ஸே கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் இறைவன் யார் என்ற ஒரு கேள்வி வந்து என்னென்னாக்க எல்லாருக்குமானவன் தான் இறைவன். இது வந்து எங்கும் இறைவன், எதிலும் இறைவன். ஆனால் இறைவன் வந்து பக்கத்தில் இருக்கார், அதுதான் அவருடைய சித்தாந்தம். அதை வந்து இந்த அறிவு ரீதியாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியாது. டோட்டலி சரண்டரிங் யுவர் செல்ஃப், பக்தியின் மூலமாகத்தான் உணர முடியும், அவன் அருளை பெற முடியும். ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டமானது. நோபடி கேன் சரண்டர். அப்படி சரண்டர் ஆகும்போது கிடைக்கிற அந்த அபரிதமான ஆற்றல்கள் வந்து சொல்லனாது. அவரை சுற்றிலும் அது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, அந்த விந்தைகள் எல்லாம் நிறைய பேருக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது. இசையமைப்பாளர் ரஹ்மான் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அந்த ஃபெய்த்தை வச்சுருக்கிறாங்க. அந்த அவருடைய அந்த தர்காவிற்கு சென்றால் அந்த சமாதியில் வந்து இவங்க வந்து வழிபாடு செய்தால் அவருடைய கருணை இன்றைக்கும் வந்து கிட்டும் என்று நம்புகிறார்கள். கோஜா மைனுதீன் அவர்களுடைய டீச்சிங்ஸை பார்க்கும்போது இன்னொரு அடிப்படையான விஷயத்தை நாம் பார்க்குறோம். இறை நேசன் என்பவன் சாதி மத பேதமற்று தன் அன்பை அனைவருக்கும் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது தான் அது. ரெண்டாவது, மதம் என்பது அரசியலுக்கானதல்ல, அதிகாரத்தை தக்க வைப்பதற்கானதும் அல்ல. மதம் என்பது அரசியலுக்கானதல்ல, அதிகாரத்துக்கானதும் அல்ல, அது அன்பிற்கானது என்பதுதான் அவருடைய போதனை. இது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாலே மதங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான குருமார்கள் இந்த தத்துவ கோட்பாடின்படி இருப்பார்களானால் கண்டிப்பாக வந்து எந்த கிளாஷும் வராது. ஆனால் தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ அருவறுப்பான விஷயங்கள் எல்லாம் மதத்தின் பெயரால் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ரிலிஜியன் ஷுட் நாட் ஆக்ட் ஃபார் பவர், அதுதான் அவருடைய ஃபிலாசபி. ஒரு அரசை ஆள வேண்டும், இதை பவரை கேப்சர் பண்ணோம், இன்னும் அது ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் அவர். ஆகையால் தான் அவர் இந்தியாவிலே கொண்டாடப்படுகிறார். அவங்க இந்திரா காந்தி போனாங்க, எல்லோரும் போனாங்க, மோடிஜி கூட போயிருக்காரு.
போய் அங்கே போய் வந்து அதற்குரிய மரியாதையை செலுத்துவார்கள். இவர்கள்லாம் பெரும்பாலும் வாக்கு வங்கிகளுக்காக போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இறைனுடைய கருணை நமக்கு கிட்ட வேண்டும் நினைப்பவர்கள் வந்து நெகிழ்வோடு தான் போகிறார்கள். தங்கள் அடையாளங்களை தொலைத்து விட்டு தான் போவார்கள். அங்கே போனால் மைமறந்து நிற்கிறது தான் வேலை. இப்போவும் இது வந்து இஸ்லாத்தில் வந்து எங்க போய் வைக்கிறதுன்னு பார்த்தா இது வந்து மிக யதார்த்தமான ஒரு ஆன்மீக போக்காக இருக்கின்றது. இந்த இங்கேயே உருவாகி இவருக்கு பின்னால் வந்து சிஷியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பட்டியல் இருக்கு. இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப வேரூன்றி இருப்பதற்கு சூஃபிசம் இவரை வந்து நம்ம முக்கியமாக சொல்லலாம். ஆக அரசியல் களத்தில் இந்த மதங்களை வச்சு பெரிய பெரிய முரண்பாடுகளை தோற்றுவித்து அதன் விளைவாக சண்டைகளை உருவாக்கி இரத்த பலி கொடுக்க நினைக்கும் இந்த அரசியல்வாதிகளை நாம் வந்து புறக்கணிக்க வேண்டுமென்றால் க்வாஜா மைனுதீனுடைய உண்மையான தத்துவங்களை உள்வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். அவர் நிச்சயமாக நம்புகிறாரு இறை சக்தியானது உலக சமாதானத்திற்கும் சாந்திக்கும் வழிவகுக்கும் என்று நினைக்கிறார். அவர் பிரேயரை நம்புகிறாரு. நம்ம மனித நேயத்தை கூட நம்பலாம். அதற்கு வந்து இந்த மாதிரி மகான்கள் வந்து சொல்லும்போது தான் வந்து கொஞ்சம் மண்டையில் உரைக்குது மக்களுக்கு. நிச்சயமாக இந்த காணொளி மத நல்லிணக்கத்திற்கான கூடுதலான புரிதலை உண்டாக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.